பிளாஸ்டிக் பயன்பாட்டினை குறைப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்த மாவட்ட ஆட்சியர். இயற்கை எழில் சூழ்ந்த நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு ஊறு விளைவிக்கும் முக்கிய பொருளாக பிளாஸ்டிக் இருந்தது. மக்களின் அன்றாட பயன்பாட்டில் ஒன்று கலந்துவிட்ட பிளாஸ்டிக்கினால் மக்கள் வசிப்பிடங்களிலும் நீர்நிலைகளிலும் புல்வெளிகளிலும் வனப்பகுதிகளையும் பிளாஸ்டிக் பல்வேறு நிலைகளில் ஆக்கிரமித்து மாசுபடுத்தியது. உணவு பொருட்களோடு பிளாஸ்டிக் உட்கொண்ட வன உயிரினங்களும் கால்நடைகளும் உயிரிழந்தது. இந்நிலையில் பிளாஸ்டிக்கை அகற்ற அன்றைய ஆட்சியர் சுப்ரியா சாகு நீலகிரியை பிளாஸ்டிக் இல்லா மாவட்டமாக அறிவித்தார். அதன்பின் எதிர்பார்த்தபடி போதிய பலன் கிட்டாததால் இயற்கை பகுதிகளில் பிளாஸ்டிக் குப்பைகள் கட்டுக்கடங்காமல் போனது அறிந்து கலெக்டர் இன்னோசன்ட் திவ்யா தீவிர முயற்சியில் பிளாஸ்டிக் ஒழிப்பதற்கான செயல் திட்டங்களை எடுத்து செயல்படுத்தினார். பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. குறிப்பிட்ட தடிமன் கொண்ட பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை. குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரிக்கப்பட்டு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தெரு தெருவாக அவை சேகரிக்கப்பட்டு மறுசுழற்சிக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இன்று நீலகிரியில் பிளாஸ்டிக் மற்றும் சிதறிக்கெடுக்கும் குப்பைகளை காண முடியாத நிலை உருவாகியுள்ளது. வனப்பகுதிகளிலும் சுற்றுலா பகுதிகளிலும் மக்கள் பிளாஸ்டிக் வீசி எறிவதிலிருந்து விழிப்புணர்வு பெற்றனர். சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து ஆறுதலான செயலாக அமைந்தது மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யாவின் நடவடிக்கை என்றால் மிகையாகாது. தடை வரும்போது நாங்களும் ரொம்ப பயந்தோம், எப்படி நம்ம தொழில் செய்வோம், இதனால் நம்ம பெரிய தொழிலுக்கு பெரிய அளவில் பாதிப்பு வரும். நாளடைவில் நம்ம இன்னசென்ட் திவ்யா மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை ரொம்ப கடுமையாக்குனாங்க. கடுமையாக்கும்போது எங்களுக்கெல்லாம் மனசளவில் பெரிய அளவில் பயம் இருந்தது. ஆனால் நாளடைவில் பார்க்கும்போது நம்ம வளத்தை ஒட்டி இருக்கிறோம் பல மிருகங்களும் நம்ம வளர்த்தக்கூடிய கால்நடைகளும் இது எல்லாமே பிளாஸ்டிக்னால பெருமளவில் பாதிக்கப்படுறது நாங்களே உணர்ந்தோம். இப்போ கூடலூர் உள்ள வியாபாரிகள் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட கூடலூரில் பிளாஸ்டிக் 99% இல்லாமல் பண்ணிக்கிட்டோம். இது நம்ம ஒரு நம்ம அடுத்து வரக்கூடிய நம்ம தலைமுறைக்கு நாங்கள் ஒரு நல்லது செஞ்ச ஒரு மன திருப்தியோடு இப்போ இருக்கிறோம். இதுக்கு முழுக்க முழுக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் முழுக்க முழுக்க இதுக்கான காரணம்.